பாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம டைம் பாஸ் சேனலில் கஸ்டர்ட் பவுடர் வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஃப்ரூட் சாலட் நம்ம வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம டைம் பாஸ் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னு வந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கு நான் இன்றைக்கி நல்லா கிரீமியான மில்க் தான் எடுத்துக்க போகிறேன். ஆரோக்கிய மில்க் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். 3/4 லிட்டர் பால் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. நம்ம கட் பண்ண பால் பேக்கெட் இருக்கு இல்லையா, அதுலேயே லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பால் நல்லா சேர்த்தாச்சு. நம்ம ஏன் கிரீமியான மில்க் எடுக்கிறோன்னா, அப்போ தான் நம்மளுக்கு வந்து சேலட் ரொம்ப கொலக்கொலன்னு சூப்பராக வரும். அதனால தான் பாருங்கள், இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல, லைட்டாக அந்த பால் பேக்கெட்டை மட்டும் அலசி ஊற்றிடுங்க. ரொம்ப தண்ணி சேர்த்து அது தனியாக போயிடும் இல்லையா, அதனால தான். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம பால் அடுப்பில் வச்சிடலாம். பால் நல்லா காய்ச்சி பொங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணுற மெத்தட் பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பைனாப்பிள் ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு அந்த பேக் பின்னாடியே எப்படி செய்யணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க, அதுபடி நம்ம செஞ்சுக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப சேஃப்டியாக உள்ள கவர் போட்டு தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம இன்றைக்கி 3 டேபிள்ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்க போகிறோம். 3 டேபிள்ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடருக்கு 100 ml மில்க் வந்து கரெக்டாக இருக்கும். அதை நம்ம ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்சது பவுடர் நம்ம சேர்க்கும் பொழுது காய்ச்சி ஆற வச்ச மில்க் சேர்த்தோன்னா கொஞ்சம் கட்டிப்படாமல் இருக்கும். அதனால் முன்னாடியே நம்ம கொஞ்சமாக மில்க் எடுத்து நான் காய்ச்சி ஆற வச்சிட்டேன். 3 டேபிள்ஸ்பூன் நம்ம சேர்த்தாச்சு. இதில் நம்ம காய்ச்சி ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 100 ml மில்கை சேர்த்துடலாம். பாருங்கள், சேர்த்தோன்னு அது எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு பவுடர் ரொம்ப ப்யூர் ஒயிட்டாக இருந்தது இல்லையா, ஏன்னா அது பைனாப்பிள் ஃப்ளேவர்னால நம்மளுக்கு அழகாக எல்லோ கலரில் வந்துருச்சு. ஸ்மெல் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போவே பாருங்கள், எந்த கட்டிகளும் இல்லாமல் நம்மளுக்கு எல்லாம் லிக்விட் ஸ்டேஜ்லேயே இருக்குது. இப்போ நம்ம பால் ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துடலாம். பாருங்கள், நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக பால் ரெடியாகி வந்துட்டுருக்கு. லைட்டாக கிரீமியாகிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். அதனால் நம்மளுக்கு ஆனை செட் ஆகி அது வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு பால் வந்து சீக்கிரம் ஆறணுங்கிறதுக்காக தான் இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய சட்டி எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நம்ம பால் காய்ச்சி வச்சுருந்தோம்லே அந்த சட்டி வச்சு இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடும்போது நம்மளுக்கு கீழே உள்ள பாட்டமும் நல்லா ஆறிடும், பாலும் நம்மளுக்கு சீக்கிரமே ஆறி வந்துடும். இப்போது அதில் சுகர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3-4 டேபிள்ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு நல்லா அது கரையிறதுக்கு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம இதில் நாட்டு சக்கரை வெள்ளைக்கட்டின்னு எது வேணால் சேர்க்கலாம். ஆனால் நம்மளுக்கு மில்க் ஷேக்கோட கரெக்டான டேஸ்ட் வரணுங்கிறதுக்காக தான் நான் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு பால் நல்லா ஆறிடுச்சான்னு தொட்டு பார்த்துக்கோங்க. பால் நல்லா ஆறிடுச்சு, நம்மளுக்கு ரொம்ப கிரீமியாகவும் இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கஸ்டர்ட் பவுடரை மில்கில் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அது வந்து எல்லா பாலோடையும் செட் ஆகி வரணும் இல்லையா. அதனால் இப்போ அதை நம்ம 2 hours போல் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண பால் நம்மளுக்கு ரொம்ப அழகாகவே கூலிங்காகவும் கிரீமியாகவும் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதை வந்து அசம்பிள் பண்ணிடலாம். அதுக்கு அந்த மாதிரி நான் ஒரு பெரிய கிளாஸ் எடுத்திருக்கேன். அதில் நம்ம ஃபஸ்ட் ப்ரோமிகிரானேட் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆப்பிள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக குட்டி குட்டியாக உடைச்ச முந்திரி பருப்பு தான் நான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு முந்திரி பருப்பு ரொம்ப பிடிக்குங்கிறனால நான் கூடம்ட்டே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது கிரேப்ஸ். இது இந்த மாதிரி ஷேஃபாக கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ண பாலை இதில் சேர்த்துடலாம். ரொம்ப நம்மளுக்கு கிரீமியாக சூப்பராகவே வந்திருக்கு. கண்டிப்பாக இதை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க, சத்தாகவும் இருக்கும். பாருங்கள், நம்மளோட மில்க் ஷேக் நமக்கு ரொம்ப அழகாகவே ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒன்று தான் மிஸ் ஆகுது, அது வேறு ஒன்றும் இல்லை, ஐஸ்கிரீம் தான். அதையும் நம்ம பதில் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி வெண்ணிலா ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன்.
பைனாப்பிளுக்கு வெனிலா ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அதில் உடைச்ச பாதாம் பருப்பு கொஞ்சம் பீஸு சேர்த்துக்கலாம். அதுமாரி லைட்டாக கிரேப்ஸ் டெக்கரேஷனுக்காக நான் வைக்கிறேன். வச்சுட்டு அதை சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மேலேயும் லைட்டாக ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம். ஃப்ரூட் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரூட் சாலட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு கிளாஸ்லேயே ரொம்ப ஹெல்த்தி கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இப்போ நான் இதை எங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி கிளாஸில் அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம டைம் பாஸ் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ கலர் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு சூப்பர் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேட்டா, பாய் பாய்.